என்ன இந்த இந்தியா கிரிக்கெட் டீம் மேட்சே விளாட மாட்டேறானுங்க, பத்து நாள் சும்மா இருக்கானுங்க பாருங்களேன், எப்போவும் இப்படி இருக்க மாட்டானுங்கல்ல, போ வச்சுன்னா ஸ்ரீலங்காவை கூப்பிட்டு இல்லை வெஸ்ட் இண்டீஸை போட்டு ஏதாவது பெட் மேட்ச் மாதிரியாவது போட்டு விளாடுவாங்களே, என்ன எதுவுமே இல்லை. என்ன நம்ம பார்ப்போம் டிவியில், ஐபிஎல் முடிஞ்சு போச்சு, வேர்ல்டு கப் முடிஞ்சு போச்சு, டெய்லி டிவியில் பார்க்க சொல்லாமலை படத்தை உட்காந்து நானும் பஞ்சு மட்டும் சாயங்காலத்துலேருந்து பார்த்துக்கிறோம். சன் டிவிலையும் கே டிவிலையும் சேர்த்து ஒரு 2373 வாட்டி இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் போட்டிருப்பாங்க, அதை உட்காந்து சாயங்காலத்துலேருந்து வேறு வழியெல்லாம் பார்த்துனுங்கிற அங்கிள். ஏன் இவனுக்கு இப்படி இருக்கானுங்க, பங்களாதேஷ் போகிறாங்களே இப்போ ரீசெண்டாக எப்போ ஒரு ரெண்டு நாளில் போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லாததுக்கு அதை உட்காந்து பார்க்கலாம்ல, அதில் தான் வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் தவான்லாம் செஞ்சு ரெடி, அதில் அடித்த செஞ்சுரி வச்சு தவான் ரோஹித் சர்மாலாம் இன்னொரு 5 வருஷத்துக்கு டீமில் அப்படியே உட்காருவாங்க. இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கிற கிக்கிற குக்கிற ட்ரபர் எல்லா இடத்தையும் ஸ்டிச்சி போடான்ட்டு அடுத்து ஒரு 3 நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் சம்ம ஜாலியாக பேசுறதுக்கு நீங்கள் பண்ணுற இருக்கிறது 92.7 பிக் எஃப் எம்.ல் டேக் இட் ஈஸி. என்னடா இருக்குது இன்னைக்குன்றீங்களா, இன்னைக்கு என்ன தரமா இருக்கு அங்கிள், கிட்டத்தட்ட பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க வந்தது அங்கிள். யார் இவங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், அதுக்கப்புறம் விளையாட்டு வீரர்கள் அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம ரோட்டில் பார்ப்போம்ல அந்த மாதிரி எதேச்சியாக பார்த்து இவங்களெல்லாம் பார்த்து ஸ்தம்பிச்சு போய் ஆச்சரியப்பட்ட ஒரு சில மனிதர்கள் பற்றி சொல்லி ஆகணுன்ற மாதிரி இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் நிறைய ஐட்டம்லாம் இது ஓகே ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து போனால் சமத்து போனால் சுச்சு பிஜி நம்ம சம்மஜலைகள் இது டேக் டிசி வித் மீ பாலாஜி கடந்த ஒரு 2 மாசத்துல 2 மாசம் இல்லை ஒரு 1.5 மாசம் இருக்கும் கிட்டத்தட்ட பிக் எஃப்எம்க்கு மட்டும் ஒரு 23,000 கோடி மெயில் வந்திருக்கும். சி போய் சொல்லாதீங்க, நிஜமாலே தான் அங்கிள். யார் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே இளையராஜா ரசிகர்கள். ஏன் இளையராஜா பாட்டை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு தொட்ட மிருதுலான்னு ஒரு ஆர்ஜி இருக்காங்கல்ல, அவங்க வாயிலே 2 பேர் போய் பொக்குன்னு குத்திருக்காங்க டி நகர் ஏரியாவில் போயிட்டு. அந்த மாதிரி இசை வெறியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு பிக் எஃப்எம்ல இளையராஜா பாட்டு நின்னோன்னு அவங்களால தாங்க முடியாமல் எக்கச்சக்க மெயில் அங்கிள். 23,000 கோடி வந்திருக்காது, இன்னும் ஒரு 10 கோடி வந்திருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ இருக்கும். அந்த அளவுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏன் நிறுத்திட்டீங்கன்ற ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் நாங்கள் ஓப்பனாகவே பதில் சொல்லலை. ஏன்னா சொல்லாமல் வேணாமான்ற டவுட்லாம் இருந்தால் இப்போ தான் வந்து கிளாரிஃபைலாம் பண்ணி ஏன் நிறுத்திட்டோம் அப்படின்றதுக்கான காரணம். நாங்கள் ஒன்றும் இல்லை, சென்னையில் நீங்கள் எந்த எஃப்எம் போட்டாலும் நீங்கள் ஒரு பாட்டு கூட இளையராஜா பாட்டு கேட்க முடியாது. என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டுங்களா ஆண்டி? ஆமாம் ஆண்டி, மத்தியான நேரத்தில் அப்படியே கேட்டேன் ஒரு சூக்கத்தை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இனிமேல் கிடையாது. நைட் நேரத்தில் அந்த பாட்டெலாம் வராது. என்ன தெரியுமா, இத்தனை நாளை வந்து இளையராஜாவோட பாட்டோட ரைட்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்ததுன்னா நிறைய கம்பெனிக்காரங்க வச்சிருந்தாங்க. அதாவது எங்ககிட்ட அந்த 10 படம் ரைட்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட 20 படம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிக்காரங்கக்கிட்ட அந்த ரைட்ஸ் இருந்தது. அவங்ககிட்டே தான் அந்த பாட்டெலாம் வாங்கி நாங்கள் எஃப்எம்ல போடுவோம். ஸோ இந்த பாட்டெலாம் எஃப்எம்ல போடுறது ஃப்ரீலாம் கிடையாது, நாங்கள் அவங்களுக்கு காசு கொடுப்போம். அதாவது ஒரு வாட்டி ஒரு பாட்டு போச்சுன்னா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு இவ்வளோ காசுன்னு போவோம். எவ்வளோடான்றீங்க எனக்கு தெரியாது, சத்தியமாக 2 இந்த மைண்ட் 4 இந்த ஆன் வச்சா கூட நிறைய வரும். அவ்வளோ காசு வந்து இத்தனை வருஷமாக அந்த கம்பெனிக்காரங்களாம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கம்பெனிக்காரங்க அவங்க வாங்குற காசில் 1 ரூபா கூட என்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் கோர்ட்லலாம் போய் கேஸ் போட்டு அவரோட எல்லா பாட்டோட ரைட்ஸையும் அவங்ககிட்டேருந்து இவரே வாங்கினார். புரியுதா கதை? எனக்கே வந்து இன்றைக்கி தான் தெரியும் என்னென்னா அந்த மொத்த பாட்டோட ரைட்ஸும் அந்த கம்பெனிக்கிட்ட இல்லை, இப்போ இளையராஜா அவர்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது இந்த நாள் வந்து எனக்கு காசு கொடுக்காம இந்த கம்பெனிலாம் ஏமாற்றிட்டாங்க. ஸோ என் பாட்டோட ரைட்ஸ் எல்லாம் எனக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேட்டு கோர்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்களாம் என் பாட்டை போடக்கூடாது, அப்படி போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில புது ரூல்ஸ் எல்லாம் எஃப்எம்க்கு அமைச்சு வச்சு புது பேமெண்ட் மெத்தடெலாம் அமைச்சு வச்சோன்னா எங்களுக்குலாம் இவ்வளோ மேக்ஸ் தெரியாதுல்ல, அதனால் உட்காந்து எல்லா எஃப்எம்மும் யோசிச்சுருக்கிறோம் என்ன பண்ணலாம், இந்த பாட்டு எப்படி போட முடியும், எப்படி கல்லா கட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பிளானிங் போயிட்டுருக்கிறனால தான் இப்போ போட முடியல. சப்போஸ் இதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சு போய் எல்லாரும் முஸ்தபா முஸ்தபான்லாம் கையெல்லாம் குளிக்கிட்டா தான் சீக்கிரமே நீங்கள் இந்த பாட்டெலாம் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராஜாதி ராஜான்னு மிருதில் ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கே வேறு பேர் யோசிச்சுருக்கிறாங்க. தேவாதி தேவான்னு தேவா பாட்டு போடலாமா, இல்லை ராஜாதி ராஜாலே எஸ்ஏ ராஜ்குமார் பாட்டு போடலாமா அப்படின்லாம் அதெல்லாம் போட்டால் வந்து பொக்கு பொக்குன்னு 2 கூத்து நீங்களே குத்திருங்க. ஆனால் இப்போ தான் யோசிச்சுருக்கிறோம். லாட் ஆஃப் திங்கிங் ப்ராசஸ் அண்ட் ஆல் இஸ் கோயிங் ஆன். இப்போதைக்கு நிலமை என்ன அப்படின்னா ஷோ பேர் ராஜாதி ராஜா வந்தாலும் நீங்கள் வித்யாசாகர் பாட்டு கேட்கலாம், அனிருத் பாட்டு கேட்கலாம், ஸ்ரீகாந்த் தேவா பாட்டு கேட்கலாம், எல்லாரோட பாட்டு வரும் எல்லா ஸ்டேஷன்லையும். சப்போஸ் எங்கேயாவது நீங்கள் இளையராஜா பாட்டு கேட்டிங்கன்னா அது வந்து காட்ஸ் கிஃப்ட், அது எப்படியே தெரியாமல் போட்டாங்க மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக வந்து ஏமாத்திட்டாங்கன்றதான் அர்த்தம். ஆனால் இப்போதைக்கு எதுலையும் போடவே கூடாது அங்கிள். எப்போ சீக்கிரமே போடுற மாதிரி நல்ல செய்தியெலாம் வந்துன்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நீ கேட்டுனுக்கிறது 173 கேள்விக்கு ஒரே இறுதியாக பதில் சொன்ன பாலாஜியோட டேக் டிசி டோடன் டன் 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 ட
கேள்வி திஸ் ஆன்சர். ஓகே, இருக்கிறதுலே அதிகமாக பணக்காரனாக இருக்கிறவங்க தான் நம்மளை பொறுத்தவரை சக்ஸஸ்ஃபுல். அம்பானி, டாட்டா, அதுக்கப்புறம் பிர்லா, இவங்கெல்லாம் யாருன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு ஒன்று செம்ம சந்தோஷமாக இருக்காங்க அப்படிலாம் நம்மளே நினச்சிப்போம், நிறைய காசு வச்சிருக்காங்கன்றனால. இல்லை ரொம்ப பவர்ஃபுல் மனுஷன் அப்படின்னா ஒரு அரசியல்வாதியை சொல்லுவோம், இல்லை ஏதாவது ஒரு நடிகரை சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச சக்ஸஸ்ஃபுல் பவர்ஃபுல் மனுஷங்க எல்லாருமே காசு அதிகமாக வச்சிருக்கிறவங்க, இல்லை பவரில் இருக்கிறவங்க, பயங்கர பிரபலமாக இருக்கிறவங்க மட்டும் தானே. இதுக்கு திடீர்னு இவ்வளோ கேள்வி கேட்குறேன், யார் அணின்றீங்களா? நான் தான் பாலாஜி, இது 92.7 பிகே ஃபோனில் டேக் டிசி. ஆனால் இவங்கெல்லாம் கிடையாது, நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேர் சாதாரண மனுஷங்க. அப்படியே போகிற போக்கில் எதேச்சு யாருனே இவங்களாம் தெரியாது, ஆனால் போகிற போக்கில் பேச்சு கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு தெரியும் போது, யார் இந்த அம்பானி, யார் இந்த டாட்டா, இவங்கெல்லாம் யார் தருமா அப்படின்ற மாதிரி மிகப்பெரும் மரியாதை ஏற்பட்டு ஒரு 4-5 பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க வந்து
ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து என் ஆஃபீஸ் கீழே எங்கள் ஆஃபீஸோட செக்யூரிட்டியாக இருக்கிற ஒரு தாத்தா இருக்கார். அவர்கிட்ட பேசும்போது என்னது இவர் இப்படியா அப்படின்ற மாதிரி விளவெழுத்து போய் இன்றைக்கே சொல்லி ஆகணுன்றதுனால உங்ககிட்ட பேசினிக்கிறேன். என்ன தெரியுமா அங்கிள், ஃபஸ்ட்டு விஷயம் செக்யூரிட்டியோடய ஆரம்பிக்கலாமா? இவர் யாருனா வந்து ஒரு 65-70 வயசை கிராஸ் பண்ண ஒரு தாத்தா, அவர் தான் எங்கள் ஆஃபீஸ் செக்யூரிட்டி. இப்படி இருக்கிறவர் வந்து என்னென்னா இங்கிலீஷில் தான் எல்லாருக்கிட்டையுமே பேசுவார். சம்ம விசி இங்கிலீஷ், அதாவது இந்த தத்தக்கா புத்தக்கா இங்கிலீஷ் இல்லாமல் சம்ம இங்கிலீஷில் வரவங்க ஆகட்டும், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாகட்டும், சார் யூ டிட் சைன் த ரிஜிஸ்டர் டுடே அப்படின்னு, அதாவது போய் சைன் போடு அப்படின்றதே நம்மளுக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் புரியும். இதனால் வந்து இங்கிலீஷில் பேசுறது தான் இவரோட குறிக்கோளாக இருந்தது. அதனாலே எங்களுக்கு லைட்டாக அவர் பார்த்தா சிரிப்பு வரும், ஏன்னா எங்களுக்கு தெரியாதுல்ல அவர் எங்களோட பயங்கரமாக பேசுவார். இந்த மாதிரி இருக்கிற தாத்தா கிட்டே இன்றைக்கி எதாச்சும் பேச்சு கொடுத்துருந்த போது என்னன்னா, இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா வீட்டில் இருந்து போர் அடிக்குது சார், என்னால் வந்து வீட்டில் ஐ எம் நாட் ஹேவிங் இனஃப் ஒர்க் ஸோ ஐ எம் கமிங் அப்படின்னாரு. ஸோ நிறைய வயசானவங்களுக்கு இது ஒரு பழக்கம் இருக்குது, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று செஞ்சாதான் முடியுன்றதுனால அப்படியே வந்து பார்த்தா இவரோட ரெண்டு பையன் ரெண்டு பேருமே வந்து இன்ஃபோசிஸ் டிடிஎஸ் டிசிஎஸ் அப்படின்ற மாதிரி மிகப்பெரும் சாஃப்ட்வேர் கம்பெனியோட பிரான்ச் மேனேஜராக இருக்காங்க. அதாவது அங்கே அவர் வேலை செய்கிற ஒருத்தராக இல்லாமல் அந்த ஹெட், அந்த பிரான்ச்சுக்கே ஹெட்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களை கல்யாணம் பண்ணிருக்கிற ரெண்டு மருமகளுமே மிகப்பெரும் பதவியில் பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இதே வந்து சூப்பர் சார் நீங்கள் எப்படி இவங்களெல்லாம் இப்படி வந்து படிக்க வச்சு இப்படி வேலைக்கு செய்து விட்டீங்கன்னா, ஐ வாஸ் எக்ஸ் ரயில்வே எம்ப்ளாயினர், ஒரு எக்ஸ் ரயில்வே எம்ப்ளாயியாக இருந்து அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு தெரிலாங்க. அவங்களோட ரெண்டு பசங்களையும் நல்ல படிப்பு படிக்க வச்சு இப்போ பெரிய இடத்துல அவங்களாம் வேலை செய்யும் போது வீட்டில் இருக்க சும்மா போர் அடிக்குது, அதனால் வேலைக்கு வரேன் அப்படின்றது நிறையா ஒரு 10-1000 பேரில் ஒரு 4 பேர் இது மாதிரி பார்க்கலாம் அந்த வயசில் இருக்கிறவங்கள. ஆனால் இவர் வந்து எதுக்காக வேலை செய்கிறாருன்னா போர் அடிக்குது அப்படின்றதுக்காக வேலை செய்யலை. இதனால் வர காசு இருக்குல்ல, மாதம் ஒரு 12,000 ரூபாய் வருதான். இந்த காசை வச்சு கிட்டத்தட்ட 7 பேரை வந்து அவர் படிக்க வைக்கிறார். 7 பேர் யாருன்னே தெரியாத, படிக்க வசதி இல்லாத ஆர்ஃபனேஜில் இருக்கிற 7 குழந்தைங்களை இந்த காசை வச்சு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற செக்யூரிட்டி படிக்க வைக்கிறாருங்கள். அப்படியே கேட்டபோது சிலிப்பாக இருந்தது. என்ன ஒரு மனுஷன்ல, இந்த மனுஷனுக்கு இதை பண்ணுறதுல பயங்கர சந்தோஷம், ஆனால் அதில் துளி கூட கர்வமோ பெருமையோ கிடையாது. பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணுறேன் அப்படின்றது அவரோட பேச்சில் ஒரு இடத்துல கூட வெளியே பல்ல. அவரை பொறுத்தவரைக்கும் சாதாரண விஷயம், எனக்கு வந்து வேலை செஞ்சு இது மூலியமாக வர காசில் நான் ஒரு 7 பேரை படிக்க வைக்கிறேன், பத்தலை அப்படின்னும் போது எனக்கு ரயில்வேஸில் வேலை செஞ்ச பென்ஷன் வரும், அதுலேருந்து காசு எடுத்து போடுவேன் அப்படின்னா இவங்க வீட்டில் எதுவும் சொல்லியா சார்னா, எங்கள் ஒய்ஃப் தான் வந்து இதை பண்ணலாம் வாங்க நீங்கள் போங்க வேலைக்கு அதில் வேறு காசு வச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணதே அவங்க தான்றாங்க. சமல் அங்கிள், இவர் சந்தோஷமான மனுஷனா, இவர் திருப்தியான ஒரு விஷயத்த பண்ணுங்கிறாரா, இல்லை அதிக காசு வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து பயங்கர பவர்ஃபுல் பயங்கர நல்ல மனுஷன் பெரிய மனுஷனா, இவரெல்லாம் என்ன மனுஷன் இல்லை? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதே மாதிரி நிறைய மனுஷங்களை பற்றி பேசலாம். இது டிகிடி சி வித் மீ பாலாஜி, இதில் எதுவுமே கதை கிடையாது, எக்ஸாஜரேட் பண்ணதெல்லாம் கிடையாது, அவங்ககிட்ட பார்த்து பேசினது அப்படியே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஓகே, செம்ம சந்தோஷமா இருக்குது எங்கள் ரெண்டு குழந்தைங்களை நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு பெரிய பெரிய கம்பெனியில் வந்து மிகப்பெரும் பதவியில் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்து நல்லபடியாக அவங்க இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற ஒரு ரிட்டையரான எக்ஸ் ரயில்வே எம்ப்ளாயி எங்கள் ஆஃபீஸோட செக்யூரிட்டி தாத்தா. சம்மல்ல, இதில் என்ன சம்மர் இருக்குது, நிறையா தாத்தா எனக்கு இப்படி தெரியுமே அப்படின்றதிங்க. எதுக்காக இவர் செக்யூரிட்டி வேலைக்கு வந்தார்னா, சும்மா போர் அடிக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து வயசான காலத்தை கடக்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணுமேங்கிறதுக்காக வரல. இந்த செக்யூரிட்டி வேலை மூலிமா ஒரு 12,000 ரூபா காசு கிடைக்குதுல, அந்த காசை வச்சு 7 பேர் ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்களை இவர் படிக்க வைக்கிறார். நிறைய காசு இருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாவது உதவி பண்ணலாமே, தானம் பண்ணலாமே, இப்போ லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டு ஏதாவது சாமான் வாங்கினோம் அப்படின்னா, சார் 1 ருபி கேன் ஆட் ஃபார் சேரிட்டி அப்படின்னு, நம்மளும் பெருமையாக சிரிப்போம், யா ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சிரிப்பில் ஒரு ஆணவம் இருக்கும் அந்த 1 ரூபா கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது என்ன, இந்த தாத்தா பாருங்களேன், 12,000 ரூபா சம்பளம் செக்யூரிட்டி தாத்தா, 12,000 ரூபா சம்பளத்தில் 1 ரூபா கூட அவர் எடுத்துக்கிறது இல்லை, எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படுதுன்னா பென்ஷன்லேருந்து வர காசை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாரான். 7 பேர் படிக்க வைக்கிறார் அங்கிள். ஸ்தம்பிச்சு போய் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவரை பற்றி சொல்லியிருந்தேன். 92.7 பிகஃபில் பாலாஜி டிகிடி சி கேட்டதுக்கும் போது இதே மாதிரி ஒரு 4-5 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம டே டு டே பார்க்குறவங்கலாம் பார்த்து என்னென்னா இந்த மனுஷங்களாம் இப்படி இருக்காங்களேன்னு இருந்துச்சு. நம்மளுக்கெலாம் காசு இருந்து பெரிய ஆளாக தான் தானே பவர்ஃபுல் பணக்காரங்க பெரிய மனுஷன் அதெல்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க. ஒரு அக்கா அடுத்தது யார் இந்த அக்கானா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட சொன்னேன், சனி ஞாயிறில் பசங்களாம் கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி சென்னையில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் இவங்க வந்து தண்ணி விற்கிறாங்க குடிக்கிறதுக்கு, அப்படின்னு சொல்லிட்டு தாக எடுக்கும், நம்ம கூட ஓடி போய் வாட்டர் பாக்கெட் வாங்கி குடிப்போம், வீட்டில் வந்தோட இந்த வாட்டர் பாக்கெட்லாம் வாங்கி குடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, நுறுக்கு நுறுக்கு தலையிலே கூட்டுவாங்க, ஆனால் பிஸ்லரி வாட்டர் வாங்குறதுக்கு காசே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம வந்து அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, மினரல் வாட்டர் வாங்க காசு இருக்காது அப்படின்னால வாட்டர் பாக்கெட் குடிப்போம்ல, அதுவும் உடலுக்கு சுகாதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறனால அந்த தண்ணி இவங்க விற்கிறது இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரவுண்டில் பசங்களை ஒரு 1,000 பேர் விளையாடுகிற இடத்துல இவங்க வந்து சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு டம்பிள் டாப் தண்ணி இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு வாங்குறமே, அந்த மாதிரி டம்பிள் டாப்பை அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணி பாட்டிலில் 1 லிட்டர் 1 லிட்டராக ஊற்றி கொடுத்து ஒரு பாட்டில் 5 ரூபாய்க்கு விற்பாங்க. 5 ரூபாக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி ஒரு 4 பசங்க 5 பசங்க குடிச்சாங்கன்னா என்ன, 5 வாட்டர் பாக்கெட் வாங்க காசு தானே, ஆனால் கண்ணுக்கு முன்னாடியே நல்ல தண்ணி குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும்ல, அதுதான் இவங்க பண்ணுற பிஸ்னஸ். ஒரு 25 ரூபாக்கு வாங்குற கேனில் 125 ரூபா வரைக்கும் இவங்க தண்ணி வந்து விற்று காசு
ஆடியன்ஸ் பாக்குறாங்க. சனி ஞாயிறு ரெண்டே ரெண்டு நாள் தான். இந்த ஐடியா வந்து எங்க எப்ப கிடைச்சல தெரியல. நம்ம கிரவுண்ட்ல விளையாடும் போதெல்லாம் வந்து வாட்டர் பேக்கெட் தான், அதுவும் ஐஸ் விக்கிற ஒரு அண்ணன் வருவாரு, வாட்டர் பேக்கெட் விக்கிற ஒரு தாத்தா வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிடையாதுல. இந்த அக்கா வந்து வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாள் தான் வேலை செய்யறாங்க, சனி ஞாயிறு அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ். பசங்க இன்னைக்கெல்லாம் விளையாடுவாங்களா அன்னைக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை மிகப்பெரும் வேலையில் இருக்கிற ஒரு அதிகாரி இல்லை ரேடியோவில் பேசுகிற ஒரு ஆர்ஜியெல்லாம் இருக்காங்களே, அவங்களாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அது ஈக்குவலாக இன்ஃபேக்ட் அதோட ஜாஸ்தியாகவே இவங்க சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோ தன்னம்பிக்கையோடு உட்காந்து அந்த வேலையை அவங்க செய்கிறத பார்க்கும்போதே அப்பா சம்மடா இவங்க விஜய் சாந்திலாம் நம்ம டிவியில் பார்த்து சல்யூட் எடுப்போம் படத்துலாம் அந்த மாதிரி வந்து செம்ம அங்கிள் இந்த ஐடியா. நம்மளுக்குலாம் பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த பெண்மணி அப்படின்னா அன்னை தெரசா, கிரண் பேடி, இந்திரா காந்தின்ற மாதிரி நம்மளுக்கு காலகாலமாக சொல்கிறதுக்கு சில பேர் இருக்குல்ல. ஆக்சுவலாக நம்மளை சுற்றி நிறைய பேர் பெண்கள்லாம் வந்து பவர்ஃபுல் விமன் தான், பயங்கர பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த நம்ம வீட்லேயே இருப்பாங்க, ஆனால் அவங்க பேர் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த அக்கா அந்த மாதிரி ஒன்று. நீங்கள் கேட்டு நிற்கிறது மனிதர்களை பார்த்து வியந்து போன பாலாஜியோட டீ டிசி ட்ரோலன் என்னாச்சு திடீர்னு இந்த கும்கி படத்தை காணவே காணும். கும்கி மைனாலாம் பார்த்து கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருக்கு. இந்த சனிக்கிழமை போட்டுருவாங்கல்ல, சே எனக்கு இந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா அடிக்கடி வர சொந்தக்காரர் திடீர்னு வராமல் இருந்தார்னா. 92.7 பிக் அப்ல பாலாஜி ஒரு டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து ரீசெண்ட் டைம்ஸில் நேர்லேயே சில மாபெரும் மனிதர்கள் வியந்து போன மனிதர்கள்லாம் பார்த்து என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்களேன்ற மாதிரி ஸ்தம்பிச்சு போய் ஒரு 4-5 பேர் பார்த்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி எப்படியா சொல்லிடணும்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி தாத்தா 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அந்த 12,000 ரூபாயில் 1 ரூபா கூட அவர் எடுத்துக்காமல் அந்த மொத்த காசையும் 7 குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறாரு. எவ்வளோ பேர் எக்கச்சக்க காசு செலவு பண்ணி காலேஜில் போய் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், பயங்கரமாக பச்சை முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி ஆன்சைட்டுக்கு போயிடலான்ற வரைக்கும் ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் அந்த சம்பளம் 40-50,000 ரூபாய் 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கைன்ற கம்ப்யூட்டரே பார்த்து அந்த மாதிரிலாம் இருக்கிற நடுவில் எனக்கு படிப்பெலாம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கடந்த ஒரு 10 வருஷமாக பசங்க கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டில் டம்பிள் டாப் தண்ணியை அந்த நேரத்தில் அந்த பசங்க முன்னாடியே கண் முன்னாடி சுத்தமான தண்ணி அப்படின்னு கொடுத்து அதில் சம்பாதிக்கிற ஒரு அக்கா சம்பாதிக்கிறேன்னு சாதாரணமாலாம் இல்லை 30-40,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாள் சனி ஞாயிறு மட்டும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு அக்கா அவங்கள பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ 3வது யார் அப்படின்னு பார்த்தாங்க. பர்சனலாக எனக்கு ஒரு சம பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த கேம் சேஞ்சர் லைஃப்பில் வந்து இவர் வந்து அதை மாதிரிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என் லைஃப்பில் பயங்கரமாக ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி நினச்சி ஸ்தம்பிச்சு போன ஒரு மனுஷன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலேருந்து டெய்லி இந்த ஆஃபீஸுக்கு வர வழியில் இந்த டிடிக்கர் ரோடு வழியாக தான் வரணும். இவர் வந்து இளநீர் வித்துருந்தார், எனக்கு யாருன்னு தெரியாது, பார்த்ததே கிடையாது. திடீர்னு ஆனால் அவர் கடையோட போர்டு வண்டி ஒரு 3-4 நாள் அட்ராக்ட் பண்ணிச்சு. என்னடா அது 20-25 ரூபா போட்டு இப்போ வந்து இளநீர் விற்கிறாங்களேன்னு. ஏன்னா அந்த கடையில் வந்து சாதா இளநீர் 20 ரூபா செவ்வெல் நீர் 25 ரூபான்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தாங்க. ஒரு 3 நாளைக்கு நான் என்ன நினச்சேன் இது பழைய ஸ்டாக்கு அதனால தான் இப்படி கொடுக்குறாரு போல இதுன்னு. 4வது நாளைக்கு கியூரியாசிட்டி தாங்காமல் வண்டி நிறுத்தி சார் ஒரு இளநீர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி பார்த்தா இளநீர் நிஜமாலே சமையா இருந்து ஃப்ரெஷ் இளநீர் எப்படிங்க கட்டுப்படி ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் தான் அவர் கதை தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இளநீர் எத்துனீர் 15 வருஷமாக இளநீர் எத்துனீர் வரவர்கிட்டலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்களா இளநீர் குடிங்க சார், எதுக்கு கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறீங்க, உடம்புக்கு கெடுதல், இது இயற்கை உணவு, நம்ம நாட்டு உணவு குடிங்க அப்படிலாம் சொல்லி இது மாதிரிலாம் இந்த டிவிலாம் பிரச்சாரம்லாம் அந்த மாதிரியே பண்ணிருக்கிறாரு. 10 பைசா பிரயோஜனம் இல்லை. 15-20 வருஷமாக வந்து ஒரு நாளைக்கு 100 காய் தான் வித்துனுங்கிறார் 100 இளநீர். திடீர்னு என்னாச்சுன்னா இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஏன் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கோம் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு லாபத்தை கம்மி பண்ணி 16 ரூபாய்க்கு வாங்குற இளநீரை 20 ரூபாக்கும் 20 ரூபாய்க்கு வாங்குற இளநீரை 25 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சார். 100 இளநீரை ஒரு 10 வருஷமாக வித்துருந்தவர் ஒரே ஒரு வாரத்திலேயோ ஒரு 10 நாள்லேயோ வந்து ஒரு நாளைக்கு 600 காய் கிட்ட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராசஸில் என்ன பண்ணார் இவர்னா இவரோட ரொட்டேஷனும் ஜாஸ்தியாகி பிஸ்னஸும் ஜாஸ்தியான அதே டைமில் 500 பேரை புதுசாக இவர் இளநீர் குடிக்க வச்சிருக்காரு. சம விஷயம் இல்லை இது வந்து அவர் பார்த்து அன்னைக்கு பேசின அன்னைக்கு உங்ககிட்ட வந்து சொன்னேன் இது மாதிரி ஒரு ஆள் பண்ணுறாரு அங்கிள் சம விஷயம் அங்கிள்லாம் சொல்லிட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு தான் அது அவரே எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல ஆனால் செம்மையாக ஒரு விஷயம் நடந்தது. கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். மிட்டெல்லாம் போடல அங்கிள் நிஜமாலே அது பயங்கரமான ஒரு விஷயம் தான். இந்த டிடிசி வித் மீ பாலாஜி ஒரு சாதா எல்நி விகிற மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தாக்க வர லாபத்தை கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு வித்த காயை 20 ரூபாக்கும் 65 ரூபாக்குலாம் வித்த செவ்வல் நீ 25 ரூபாக்கும் விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க 100 காய் வித்த மனுஷனுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளேயே 600 காய் ஒரு நாளைக்கு விற்க ஆரம்பிச்சது. 600 காய் ஆஃப் எல்நீரி செல்லிங் என்றால் இதில் என்ன இது அவரோட லாபத்தை கம்மி பண்ணி வைக்க நல்லா தொழிலையும் நடக்கிறது தானே அப்படின்னு ரொட்டி கேட்டுறாங்க. 92.7 பிகஃபோல பாலாஜி ஒரு டிடிசி கேட்டுருக்கும் போது சாயங்காலத்துலேருந்து சமீப காலத்தில் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 மாதத்தில் பார்த்து வியந்த மனிதர்கள் பற்றிலாம் ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட சொல்லிடுறோம். அந்த வகையில் தான் இந்த எல்நீர்கார் ஒரு மிகப்பெரும் திருப்பு முனை. யாருக்குன்னா எனக்கே பர்சனலாக என்ன பண்ணார்னா இவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு 600 காய் விற்க ஆரம்பிச்சது வேணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்களாம் செம்ம கடுப்பு ஆயிட்டாங்க. என்ன நீ ஒண்டி கம்மி பண்ணி வைக்கிற, நீ ஒண்டி புத்திசாலி, நாங்களாம் முட்டாளா, வேலையை ஒழுங்காக எல்லாரும் மாதிரி வித்து 40-45 ரூபாக்கு விக்க அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கவே இல்லை இவர். ஆனால் ஒரு 2-3 மாதத்தில் இவருக்கு காயெல்லாம் ஜாஸ்தி விற்க ஆரம்பிச்சு மற்றவங்களுக்குலாம் அதே மாதிரி இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் இவர் சுற்றி பக்கத்து ஏரியா அந்த ஏரியாவிலே இருக்கிற மற்ற கடைக்காரங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 20-25 ரூபாய் இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விலையை குறைச்சி விற்க ஆரம்பிச்சு போர்டெலாம் விற்க ஆரம்பிச்சாங்க. இது ஏதோ ஆழ்வார்பேட்டை மயிலாப்பூர் மந்தவெளியில் மட்டும் இல்லாமல் சென்னையில் நிறைய இடத்துல இருக்கிற கடைக்காரங்க ஒரு 6 மாதத்துக்குள்ளாகவே விலையை கம்மி பண்ணி 20-25 ரூபாய்க்கு இளநீர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிள் இதை நான் சொல்லலை, இது வந்து நீ
நீங்களே பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஏதாவது ஒரு கடையில் இளநீர் 20 ரூபா 25 ரூபான்னு போர்டு இருக்கும். இது காரணம் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு மனுஷன் இத்தனை வருஷமாக எவ்வளோ பேர் ப்ரீச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கவர்மெண்ட்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்திருக்கு, இயற்கை உணவுகள் பருகுங்கள், இந்திய பானங்களை குடிங்க, அதுக்கப்புறம் கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து உடம்பு கெடுதல் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் நடக்காத ஒரு மாற்றம், ஒரு இளநீர் கடைக்காரரு ஏதோ ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணாமல் ஒரு விஷயத்தை பண்ணதுனால இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து கம்மி பண்ணி எக்கச்சக்க பேர் 20 ரூபா தான் இளநீர் அப்படின்னும் போது அதை குடிப்ப மாட்டோமா, 60 ரூபா குடிக்கும் போது தான் மனசு வராது, 10 ரூபா கொடுத்தா கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்க போயிடுவோம். ஆனால் நிறைய புதுசாக நிறைய பேர் இளநீர் குடிக்க வச்சு நிறைய கடைக்காரங்களை விலையை கம்மி பண்ண வச்சது ஒரு சாதாரண ஒரு இளநீர் விற்கிறவர் தான். அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் மூலமா அவர் இதை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் பண்ண ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்கு பாருங்களேன். எவ்வளோ பெரிய மனுஷன் அவர், இவர் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நானும் இவரை பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல போய் பார்த்தா அது வந்து தள்ளுற வண்டி கடை, அவர் எங்கே இருக்காருன்னு அதுக்கப்புறம் பார்க்க முடியல. ஆனால் ஒரு சென்னையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த ஆள் உருவாக்கியிருக்கிறார், ஒரு இளநீர் கடைக்காரர். சமல் அங்கிள், இவர் பண்ணதில் என்ன இவ்வளோ பேசினே இருமே, லைட்டாக கொஞ்சோண்டு பண்ணால் இதுக்கப்புறம் இதை பற்றி யார் 4 பேர் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு இவர். இதே மாதிரி இன்னும் 2 பேர் ரீசென்ட் டைம்ல பார்த்தேன், நேற்று நைட்டு ஒருத்தரை பார்த்தேன் மெரினா பீச்சில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் பற்றி சொல்கிறேன். இந்த டேக் வித் மீ பாலாஜி டாக்கன் டாக்கன் டாய். வாங்குற சம்பளத்தில் 12,000 ரூபா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பசங்களை படிக்க வைக்கிற ஒரு 70 வயசு செக்யூரிட்டி தாத்தா எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். இந்த பட்டம் நம்ம மியூசிக் வரும், எந்த ஆஃபீஸ்னா பிக் எஃப்எம் ஆஃபீஸ், நான் தான் பாலாஜி. இது டேக் டிசி நிகழ்ச்சி. சாயங்காலத்துலேருந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி தாத்தா மாதிரி ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 3-4 மாதத்தில் ஒரு 4-5 பேரை பார்த்துட்டேன். இவங்கெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து பயங்கர பெரியாள் அப்படின்னா வந்து யார் நிறைய காசு வச்சிருக்கிறோம்னு சொல்லுவோம், இல்லைனா பயங்கர பவர்ஃபுல் அரசியல்வாதி, இல்லை சினிமா நடிக்கிறது நம்மளுக்கு பெரியாள். இவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த தாத்தா எவ்வளோ பெரியாள், 70 வயசு தாத்தா, வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. பசங்களாம் பெரும் பதவியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்களாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு தாத்தா ஒரு 7 பேரை படிக்க வைக்கிறார் 12,000 ரூபாயில், ஒரு காசு கூட எடுக்காமல். எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா அவர் முன்னாடி வேலை செஞ்ச இதுக்கு பென்ஷன் வருமா அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இளநீர் விற்கிற ஒரு அண்ணன், அவர் அண்ணன்னா அவர் வந்து விலையை கம்மி பண்ணி விற்க ஆரம்பிச்சதுனால தமிழ்நாடு இல்லை எனக்கு தெரிஞ்சு சென்னை ஃபுல்லாக வந்து இளநீர் வந்து விலை கம்மியாச்சு. 20 ரூபா 25 ரூபாய்க்கு இன்றைக்கி எக்கச்சக்க கடையில் விற்கிறாங்க. ஒரு மொத்த சொசைட்டியில் ஒரு பொருளோட விலை 40 ரூபாயிலேருந்து பாதிக்கு பாதி வரத்துக்கு ஒரே ஒரு ஆள் விலையை கம்மி பண்ணது காரணமாக இருக்கார் அந்த இளநீர் கடைக்காரர். ஆழ்வார்பேட்டில் பார்த்தேன் அவர். அதுக்கப்புறம் கிரவுண்டில் தண்ணி விற்கிற ஒரு அக்கா, இவங்கெல்லாம் பற்றி சொல்லுங்க போது. அடுத்து தான் நேற்று நைட்டு மெரினா பீச்சில் குல்ஃபி விற்கிற ஒரு தாத்தாவை பார்த்தேன். ஐயோ என்ன இந்த மியூசிக் வருது, இந்த மியூசிக் குல்ஃபி விற்கிற தாத்தாவா இல்லை இளம் வயது அங்கிளான்னு தெரியாது அவர். இன்னும் நான் இவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விற்கிறார் போல எனக்கு தெரியாது. நேற்றுக்கு தான் அந்த பக்கம் போயிட்டு செம்ம கூட்டம் இவர்கிட்ட, இந்த குல்ஃபி சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னும் போது அந்த குல்ஃபி கிட்ட அவர் என்ன கேட்ட எவ்வளோ சார் அப்படின்னா 20 ரூபா 25 ரூபா 13 ரூபா இருக்குது அப்படின்னா 13 ரூபாது கொடுங்க அப்படின்னா சார் அதில் பாதாம் வராது அப்படின்னா என்ன சார் பாதாமே பாப்பா எப்படி குல்ஃபியில் போய் பாதாம் போடுவீங்கன்னு பார்த்தா இல்லை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு அதுக்கப்புறம் 25 ரூபா குல்ஃபி நானும் பஞ்சு மிட்டாயும் ஆளுக்கு ஒன்று வாங்கினோம். வாங்கி லைட்டாக அப்படி பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அந்த குல்ஃபியில் நிஜமாலே பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, சாக்லேட்டு எல்லாமே நிஜமாலே ஒரு கடையில் பெரிய இந்த ஹோட்டல்லாம் போயிட்டு டெசர்ட் வாட் யூ வாண்ட் சார் இந்தியன் மலபார் குல்ஃபி இஸ் அண்ட் ஆல் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா பில் போடுவாங்களே அந்த குல்ஃபியை வந்து இவர் 25 ரூபா கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது சார் செம்ம குல்ஃபி, எப்படி இதை பண்ணுறீங்க அப்படின்னா 40 வருஷமாக இதான் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்ஃபியை பற்றி அவர் பேசும்போது அவருக்கு ஒரு பெருமிதம் இருக்குது பாருங்கள். அதாவது அவங்க அப்பா தான் வந்து இதை ஆரம்பிச்சாராம். கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக மெரினா பீச்சில் இவர் இந்த பிஸ்னஸை பண்ணுகிறாரு. அவங்க அப்பா வந்து அந்த பில் வச்சிருப்பாங்க, அந்த பில்லு குல்ஃபி கடிப்பாங்களே அதே பில்லை தான் கட்டி, எங்கள் அப்பா கட்டின பில்லு சார் இன்னும் அவுக்கில், நைட்டு வந்து இங்கேருந்து இந்த டைம் வரைக்கும் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போவேன், அதுக்கப்புறம் 3 மணி வரைக்கும் ராயப்பேட்டால் அந்த பில்டிங் கிட்ட இருப்பேன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கெடியூல் மொத்தத்தையும் பெருமையாக பயங்கர பெருமை போங்க. இந்த குல்ஃபியை நான் இவ்வளோ தரமாக கொடுக்குறேன் அதில் எனக்கு இவ்வளோ பெருமை அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட பேசும்போதே செம்மையாக இருந்தது அங்கிள். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா நாங்கள் அவர்கிட்ட நின்று இந்த குல்ஃபி வாங்கின ஒரு 5 நிமிஷத்தில் அவருக்கு 4-5 கால் வந்துருச்சு, எங்கே இருக்கீங்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவர் தேடி கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சார் இன்னும் ஒரு 1/2 hour அந்த இடத்துக்கு வந்துருங்க அங்கே வந்துருவேன் அங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போய் குல்ஃபி சாப்பிட்ற அளவுக்கு அவரோட குவாலிட்டினால கஸ்டமர் பில் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு யாருன்னா வசந்தன் கோ ஓனர், அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர், டாடா பிர்லா, அம்பானிலாம் தானே மிகப்பெரும் தொழில் இதுவார். இவர் எவ்வளோ இவர் அவங்களுக்கு எவ்வளோ தான் விதத்தில் சலிச்சவர். அவருக்கு வந்து இன்னும் ஒரு 4 பிரான்ச் ஆரம்பிக்கணும், இதை வச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், மதுரை குல்ஃபி கடை அப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் பண்ணுற வேலையை செம்ம சந்தோஷமாக பயங்கர திருப்தியாக 40 இயர்ஸாக பண்ணுற ஒரு மனுஷன், செம்ம இன்ஸ்பிரேஷனில் அவர் நம்பர் வாங்கிக்கல. ஆனால் வந்து அவர் வந்து மெரினா பீச்சில் இந்த டைமில் இருப்பார், எங்கே திரும்ப இருப்பார், குயின் மேரிஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில். அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா நைட்டு 3 மணி வரைக்கும் எதில் திரும்ப இருப்பார், ராயப்பேட்டால் வந்து ஒரு பெரிய கண்ணாடி பில்டிங் இருக்கு அந்த எந்த ஹோட்டல் கிட்ட சவேரா ஹோட்டல் கிட்ட அந்த பில்டிங் கிட்ட இருப்பார். பேர் தெரியல, அந்த பில்டிங் பேர் என்ன, டான் ஸ்டான்லியா பான் கான்லி அந்த மாதிரி ஏதோ இங்கிலீஷ் பில்டிங் அங்கிள், அதுக்கு வாசலில் தான் 3 மணிக்கு இருப்பாங்க. நீங்கள் குல்ஃபி சாப்பிடுங்க வாய் அப்படி அப்படி ஒட்டிக்கும் செம்ம மனுஷன். இன்னும் ஒரே ஒரு தாத்தா இதில் பாக்கி, அவரை பற்றி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முடிச்சலாம். ஓகே, நீங்கள் கேட்டுக்கிறது மனிதர்களை பார்த்து இந்த பாலாஜியோட டேக் டிசி டொரண்டன் டாக்கன் டா. ஒரு சாதாரண ஹோட்டல், வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும், 5-star 3-star கிடையாது, இட்டாலியன் மெடிட்டரேனியன் ஃபுட் ஆஃப் காண்டினென்டல் ஓரியன்டேஷன்ற மாதிரி ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது, நார்மல் ஹோட்டல். அங்கே போயிட்டு அப்படின்னு நல்லா சாப்பிட்டு கடைசியில் நம்ம பண்ணுற ஒரு மாபெரும் தப்பு அந்த ஹோட்டலில் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறது. யுகா
92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டிருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பகீர் விஷயத்த இன்னும் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வருஷமா இந்த தப்பை பண்ணாமல் இருந்தேன். நேத்திக்கு மறுபடியும் போயிட்டு ஒரு ஹோட்டலில் நார்மல் வெஜிடேரியன் ஹோட்டல் இட்லிலாம் சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கலாமேனு சொல்லிட்டு வாட்டர் மெலன் ஜூஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க டேபிளில் ஒயின் அப்படின்ட்டு. பாதி தண்ணி அங்கிள் ஐஸில் பாதி தண்ணி போயிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் சக்கரை, ரெண்டே ரெண்டு கட் பண்ண பீஸ் வந்து வாட்டர் மெலன் போட்டால் ஜூஸ் அடிச்சா அப்படி இருக்கும். அப்படி தண்ணி மாதிரி இருக்கிற ஜூஸோட விலை வந்து 125 ரூபா. நீ என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனேன்றாதீங்க, சாதாரண ஹோட்டல் நான் தான் சொன்னேன். ரெண்டு இட்லி ஒரு கீ மசால் ரோஸ்ட்டே 120 ரூபா தான் ஆச்சு மொத்தமாக. அதையும் தாண்டி 125 ரூபாய்க்கு ஒரு ஜூஸில் அவங்க என்னத்தை போடுவாங்க, அதில் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது? ஒரு தர்பீஸ் வாங்கினாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அங்கிள், 4 கிலோ இருக்கிற தர்பீஸே 60 ரூபா 70 ரூபா கிடைக்குது. 4 கிலோ தர்பீஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 ஜூஸ் போடலாம்ல. அப்போ 60 ரூபாய்க்கு வாங்கின தர்பீஸில் ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு ஒரு ஜூஸ் 125 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, இன்னும் கொள்ளலை இது. இது யாருமே கேட்க மாட்டாங்களா? இதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்காதா? இல்லை நம்ம தான் போயிட்டு ஏன் முட்டாள்தரமாக ஹோட்டலில் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன் எந்த பதிலுக்கும் கேள்வியே இல்லை. சரி மாற்றி சொல்லிட்டேன்னா, எந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஐயோ பாருங்களேன், ஒரே பழமாக ஆரம்பிச்சிட்டேன் அங்கிள், 125 ரூபாக்கெல்லாம் ஜூஸ் எவ்வளோ அநியாயம். ஏன் இவங்களாம் இப்படி விற்கிறாங்க? முன்னாலாம் நம்ம என்றைக்காவது ஹோட்டலுக்கு போவோம், இப்போலாம் என்றைக்காவது வீட்டில் சாப்பிட்றோம்ல. ஸோ வயிற்றுச்சலாக இருக்குது, எவ்வளோ வாட்டி இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறோம். 125 ரூபாய்க்கு எவ்வளோ ரெண்டு தர்பீஸ் பெருசு பெருசாக வரும், 20 ஜூஸ் போட்டு நம்மளே குச்சிக்கலாம். ஐயோ ஹோட்டல் இனிமேல் காற்று அமைச்சா ஜூஸே ஆர்டர் பண்ண மாட்டேன், ஆனால் போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்தா கூட பரவாயில்ல, தண்ட மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது அந்த ஜூஸ். அதுக்கு வந்து 125 ரூபாய் ஆச்சா? இதுக்கப்புறம் புலமினா விசு படத்தில் வர வில்லன் மாதிரி ஆயிடுவேன். நீங்கள் கேட்டுங்கிறது டேக் டிசி வித் பி பாலாஜி தொடர்ந்து. நீங்களும் ஜூஸ் ஆர்டர் பண்ணாதீங்க அங்கிள், வேணால் ரசமலாய் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கோங்க, அதான் நம்மளால் வீட்டில் பண்ண முடியாது. ஆனால் வாட்டர் மெலன் ஜூஸ் வீட்டில் பண்ணலாம். எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறதா இந்த ரசம் சாம்பார்லாம் அங்கே சாப்பிடாத, அங்கே போயிட்டு பாசுந்தி ரசமலாய் வீட்டில் கிடைக்காத ஐட்டம் என்னலாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நல்ல ஐடியா இல்லை? செம்ம ஐடியா. வாவரிங்கா இந்த பேர் இப்போ தான் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அந்த பையன் ஃப்ரெஞ்சு ஓபன் ஜெயிச்சிட்டான் பாருங்களேன். வாவரிங்காவான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே டென்னிஸ் பிளேயர் வந்து லியாண்டர் பயஸ். சின்ன வயசில் லியாண்டர் பயஸ் வந்து ஏதோ என்ன ஒலிம்பிக்ஸில் சாம்ப்ராஸையே தோக்கடிச்சு அதுக்கப்புறம் வந்து வெங்கல பதக்கம்லாம் வாங்கினும்போது அப்படியே ஒரே ஒரு பதக்கம் தானே, சம பெருமையாக இருந்தது. ஒளி படைத்த கண்ணினாய் வா வான்னு சொல்லிட்டு தினமலர் பேப்பர்லாம் எழுதியிருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி டென்னிஸ் தெரியும். அவர் தோக்கச்சினால சாம்ப்ராஸ் தெரியும். போரிஸ் பெக்கர் தான் வந்து அந்த புருவத்துக்கே எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், அதனால் அவர் தெரியும். அதுக்கப்புறம்லாம் ரொம்ப நாள் டென்னிஸே தெரியாது. அதுக்கப்புறம் சானியா மிர்சா, அதுக்கப்புறம் இப்போ யார் ஃபெட்ரர், அதுக்கப்புறம் வந்து ஜோக்கோவிச், அதுக்கப்புறம் இன்னும் நடால், இவங்க தான் தெரியுமே. திடீர்னு பார்த்தா வாவரிங்கான் யாரோ ஒருத்தன் ஃப்ரெஞ்சு ஓப்பன் ஜெயிச்சிட்டானாமே, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் பார்ப்போம், யூஇஎஃப்ஏ கப் பார்ப்போம், கமான் பர்க்கா அப்படின்னுவோம். நான் ஏதோ என்டிடிவியில் இருக்கிற வேலை செய்கிற அந்த ரிப்போர்ட்டர் தான் சொல்கிறேன். பார்த்தா பார்சிலோனா தான் பர்க்காவா, யாரா இவனுங்க, நம்ம ஊர் ஃபுட்பால் பார்க்க மாட்டானுங்க. ஆனால் ஃபாரின் ஃபுட்பால் திடீர்னு எதுக்கு இது சொல்கிறேன்னா, பக்கத்துலேருந்து பஞ்சு மிட்டாய் வாவரிங்கா பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இவ மாதிரி பேசுனாலும் கடுப்பாயிட்டா லைட்டா. ஓகே நைட்டு போயிட்டானா அவன் போய் பார்க்கும்போது கூடவே சேர்ந்து அதை பார்க்கணும். இவனுக்குலாம் எப்படி தரும் அங்கிள் இந்த ஃபுட்பால்லாம் தெரிஞ்சது? வீடியோ கேம்ஸ் அங்கிள், இந்த டிவி வீடியோ கேம் மாதிரியே இப்போ கம்ப்யூட்டர் இந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் அப்படின்னா பிஎஸ்பி அப்புறம் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ்லாம் வந்து இந்த இஏ ஸ்போர்ட்ஸ் இந்த சிடிலாம் போட்டு விளையாட கேம் இருக்கே, அதில் தான் இந்த ஃபுட்பால் எல்லா பிளேயர் பேரும் தெரிஞ்சிருது. அதில் விளையாடி விளையாடி இவங்க நிஜமாலே ஃபுட்பால் எல்லோ கிழிச்சா மாதிரி வந்து மேனேஜர் மாற்றினா கூட இவனுக்கு அழுவானுங்க. எங்கடா அந்த பட்டன் சே வரமாட்டேன் இந்த சவுண்டு, இன்னும் கொஞ்சம் சத்தமாக இதுக்கு சே போடணும். எதுக்கு இவனுங்களாம் இப்படி பண்ணுறாங்க? இதே வந்து இந்தியாவில் நடக்கிற ட்ராஃபி, சந்தோஷ் ட்ராஃபி, ரஞ்சித் ட்ராஃபி, அது கிரிக்கெட்டில் அந்த மாதிரி இந்த ட்ராஃபியும் தெரியாது இவங்களுக்கு. இதுக்கப்புறம் அவன் ஏதாவது சொன்னால் அவன் கூட கொண்டு போக மாட்டான், அப்படியே அவன் கூட நான் வந்து போயிட்டு நாளை சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்களை முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் லைக் சீ நெக்ஸ்ட் டைம், திஸ் பாலாஜி சிங், டாடா பாபாய், குட் நைட், நவ கிரேட் நைட், தொடர் டென் டுவெண்ட்டன் டட்டமன் டாக்கன் டாக்கன் டாய்.